கன்னட சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான புனித் ராஜ்குமார் திடீர் மாரடைப்பால் மரணமடைந்துள்ளது கர்நாடகா மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இச்செய்தியை கேள்விப்பட்ட அவரின் ரசிகர்கள் பலரும் கவலையுடன் பெங்களூருவில் குவிந்து வருகின்றனர் கர்நாடகா சினிமாவான சாண்டல்வுட்டின் சகலகலா வல்லவராக கோலோச்சியவர் ராஜ்குமார் இவரின் மனைவி பார்வதம்மா இவர்களுக்கு ராஜ்குமார் ராகவேந்திரா புனித் எனும் மூன்று மகன்களும் லக்ஷ்மி பூர்ணிமா எனும் இரண்டு மகள்களும் உண்டு இதில் மூத்த மகன் சிவராஜ்குமாரும் கடைசி மகன் புனித் ராஜ்குமாரும் கன்னட சினிமாவின் கலர்ஃபுல் நட்சத்திரங்கள் மூத்தவர் ஹீரோவாக அறிமுகமாகி புகழ் பெற கடை கூட்டி புனிதோ அப்பாவுடனே குழந்தை நட்சத்திரமாக நடித்து அப்ளா சல்லினார் இப்படி சுமார் பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் அப்பாவுடன் நடித்து கன்னட சினிமாவின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் அப்பு ஆம் பவர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வரிசையில் புனித் ராஜ்குமாருக்கு அவரது ரசிகர்கள் வைத்த செல்ல பெயர் அப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் வி சோமசேகர் இயக்கிய த்ரில்லர் படமான பிரேமதா கனிகா படத்தில் தனது அப்பா ராஜ்குமாருடன் சாண்டல்வுட்டுக்கு அறிமுகமானார் அப்பு அப்போது அவர் ஆறு மாத கைக்குழந்தை அதே போல தனது ஒன்பதாவது வயதில் பெட்டடா ஹூவு எனும் படத்தில் நடித்ததற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை வென்றார் தேசிய விருது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநில விருதுகளையும் குழந்தையாக இருக்கும்போதே வாரி குவித்துள்ளார் புனித் பிறகு அப்பு படத்தின் மூலம் கன்னட சினிமாவுக்கு ஹீரோவாக அறிமுகமானார் புனித் இந்த படம் எதிர்பார்த்ததை விட சூப்பர் ஹிட் ஆனது இதனால் இந்த படத்தின் பெயரை வைத்தே இவரை செல்லமாக அழைக்கத் தொடங்கினர் அவரின் ரசிகர்கள் அன்றிலிருந்து அவர் அப்புவாக கன்னட மனங்களை வசீகரிக்க தொடங்கினார் வந்த படங்களெல்லாம் வளைத்து போட்டு நடிப்பதில் புனித்துக்கு எப்போதும் ஆர்வம் இருந்ததில்லை பார்த்து பார்த்து கதைகளை தேர்வு செய்தார் அப்படி அவர் தேர்வு செய்த நடித்த அப்பு ராம் ஜாக்கி வம்சி மயூரா போன்ற பல படங்கள் கன்னடத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனவை நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாகி சக்கை போடு போட்ட கில்லி படம் கன்னடத்தில் ரீமேக் செய்யப்பட்ட போது அதில் அட்டகாசமாக நடித்து கொடுத்தவர் புனித் அதை போலவே இவரின் முதல் படமான அப்புதான் தமிழில் சிம்பு நடித்து வெளியான தம் திரைப்படம் இயக்குனர் சமுத்திர கனியுடன் நல்ல நெருக்கத்தில் இருந்த புனித் நாடோடிகள் போராளி போன்ற படங்களின் கன்னட ரீமேக்கில் நடித்துள்ளார் தமிழின் பல முக்கிய சினிமா நட்சத்திரங்களுடன் தொடர்பிலிருந்த புனித் தமிழ் சினிமா மீது தீவிர காதல் கொண்டவர் மிகச் சிறந்த நடிகரான புனித் ராஜ்குமார் நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் அசால்ட்டாக ஸ்கோர் செய்பவர் நடிப்பை தாண்டி அவரது டான்ஸுக்கு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு புனித் ராஜ்குமாருக்கு அஸ்வினி ரேவந்த் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கடைசியாக புனித் நடிப்பில் யுவரத்னா என்ற படம் வெளியாகியிருந்தது இந்நிலையில் துவித்வா ஜேம்ஸ் ஆகிய இரண்டு படங்கள் புனித் ராஜ்குமார் நடிப்பில் ரிலீஸுக்கு தயாராக உள்ளன இந்த நிலையில்தான் நேற்று இரவு முதல் புனித்துக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டுள்ளது ஆனால் அதை பொருட்படுத்தாத புனித் இன்று காலை ஜிம்முக்கு ஒர்க் அவுட் செய்ய சென்றுள்ளார் இதனால் புனித்தின் உடல்நிலை மேலும் மோசமடைந்துள்ளது திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவரின் குடும்ப மருத்துவமனையான விக்ரமில் புனித் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனாலும் தாமதமாக வந்ததால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவமனை நிர்வாகம் கையை விரித்துள்ளது இதையடுத்து கர்நாடகாவில் பதற்றம் பற்றி கொண்டது பாரம்பரிய சினிமா குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் தன்னை சந்திக்க வரும் சாமானியர்களுக்கும் உரிய மரியாதை அளித்து பேசக்கூடியவர் புனித் என அவரின் பெருமைகளைச் சொல்லி வெடித்து அழுகின்றனர் அவரது ரசிகர்கள் இன்னும் சிலர் அவரது கண்களை பார்க்க வேண்டும் என நாங்கள் தவம் இருப்போம் என்பதை உணர்ந்து கண்தானம் செய்துவிட்டு சென்றுள்ளார் எங்கள் அப்பு என குமருகின்றனர்

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு